முன்னொரு காலத்தில் ஹாம்லின் அப்படின்னு ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்தில் வாழ்ந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த நகரத்தில் எலிகள் தொல்லை அதிகமாகிருச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே எலிகள் கூட்டமாக இருந்துச்சு. எல்லார் வீட்டு சமையலறையிலும் சமைச்ச பாத்திரங்களை ஒன்று விடாமல் எலிகள் புகுந்து அதை தின்னு தீக்க ஆரம்பிச்சதுங்க. இதனால் ரொம்ப கவலைப்பட்ட நகரவாசிகள் அந்த எலிகளை எப்படியாவது ஒழிக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஒன்று கூடி விவாதித்தாங்க. அந்த சமயத்தில் இந்த செய்தி கேட்டு ஒரு புல்லாங்குழல் ஊதுறவன் அங்கே வந்தான். பெரியோர்களே, எனக்கு இந்த எலிகளை பிடிக்க தெரியும், எனக்கு நிறைய பணம் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா எலிகளையும் ஒரே நாளில் என்னால் பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட நகரவாசிகள் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. உடனே தன்னோட பையில் இருந்து ஒரு புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். அந்த இசை ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. உடனே எல்லா எலிகளும் அந்த இசைக்கு மயங்கி மெதுவாக அவன் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சதுங்க. நகரத்தில் இருக்கிற எல்லா தெருவுக்கும் போன அவன் புல்லாங்குழலை வாசிச்சுக்கிட்டே நடந்தான். அப்படியே மெதுவாக காட்டு பக்கம் போனான். அங்கே இருக்கிற ஒரு மலையை கடந்து ஒரு பெரிய நதிக்குள்ளே இறங்கினான். மயக்கத்தில் இருந்த எலிங்கை எல்லாம் அவன் பின்னாடியே நதிக்குள்ளே குதிச்சதுங்க. அப்போ எல்லா எலிகளும் அந்த நதி தண்ணியில் முங்கி இறந்து போயிருச்சுங்க. தன்னோட வேலையை முடிச்சுட்டு தன்னோட பரிசை வாங்க நகரத்துக்கு வந்தான் அந்த மனுஷன். எலி தொல்லை தீர்ந்த நகரவாசிங்க அவனுக்கு நன்றி சொன்னாங்க. ஆனால் அவன் கேட்ட பணத்தை மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவனை ஏமாற்ற பார்த்தாங்க. கோபமான புல்லாங்குழல் ஊதுறவன் இன்னொரு புல்லாங்குழலை எடுத்து ஊதிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தான். இந்த தடவை அந்த நகரத்தில் இருந்த எல்லா குழந்தைகளும் அவன் பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. எல்லா குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போன அவன் காட்டு பக்கம் போனான். அந்த காட்டில் ஒரு பெரிய குகை இருந்துச்சு. அதுக்குள்ளே அந்த குழந்தைகளை விட்டு பூட்டி விட்டுட்டான். குழந்தைகளை காணோம்னு தேடின நகரவாசிகளுக்கு இப்போ தான் உண்மை தெரிஞ்சது. அடடா, நாம் ஒருத்தரை ஏமாத்த நினச்சி நாம் ஏமாந்துட்டோம்னு எல்லாரும் புல்லாங்குழல் ஊதுறவனை தேடி போனாங்க. அவன்கிட்ட தயவு செஞ்சு எங்கள் குழந்தைங்களை கொடுத்துருங்க, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்தாங்க. இதோ உங்களுக்கு சேர வேண்டிய பணம் சொல்லி ஒரு பணப்பையை அவன்கிட்ட கொடுத்தாங்க. உடனே அந்த புல்லாங்குழல் ஊதுறவன் குகையில் அடைச்சி வச்சிருந்த பாறையை திறந்து எல்லா குழந்தைகளையும் வெளியில் விட்டான். அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட சொன்னான், நீங்கள் ஒருத்தரை ஏமாத்த நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க. அதனால் யாரையும் ஏமாத்த நினைக்காம நல்லபடியாக வாழுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.